கோவில் நேயர்களுக்கும் யூ தமிழ் நேயர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் இன்னைக்கு வந்து கோபம் அப்படின்றத பற்றி பேசலான்னு யோசித்தேன். அதாவது பார்த்திங்கன்னா, கோபம் அப்படின்றது வந்து சந்தோஷம், துக்கம், பயம், கோபம், இந்த குணங்களில் வந்து மனிதர்களால் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாத ஒரு குணம் தான் இந்த கோபம். இந்த கோபத்தின் காரணமாக மனிதர்கள் நிறைய விஷயத்தை வந்து இழந்துடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு குணம் தான். ஸோ அந்த கோபத்தை வந்து என்ன மாதிரி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம், கோபம்னா என்ன அப்படின்றது வந்து சிலர் யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு இந்த வீடியோ செய்கிறதன் மூலமாக, அதாவது இந்த தலைப்பை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதன் மூலமாக வந்து கோபம்னா என்ன, இதை வந்து நான் லைஃப்பில் தனிச்சு கொள்ளணும், குறைச்சி கொள்ளணும் அப்படின்றத வந்து சிலருக்கு சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, மனிதர்கள் வந்து கோபத்தை வந்து சிலர் வந்து ரொம்ப மைல்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க, சிலர் வந்து ரொம்ப கோபப்படுவாங்க எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு. ஸோ இந்த மாதிரி லெவலில் இருக்கும்போது அவங்களே அவங்கள வந்து செல்ஃப் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி டொமெஸ்டிக் வயலன்ஸ், மர்டர், இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கூட போயிடுவாங்க. ஸோ இப்படி இல்லாமல் ரொம்ப மைல்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறவங்க வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க பக்குவப்பட்டாங்களோ தெரியல, அதாவது வாழ்க்கையின் அனுபவம் ரீதியாக ரொம்ப பக்குவப்பட்டிருக்கலாம். அதாவது வாழ்க்கையில் கோவப்பட்டு சில விஷயங்களை இழந்து இனி கோவப்பட்டு என்னதுக்கு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது அவங்க வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கொள்றதுக்கு அவங்க அவங்களே பழக்கப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இப்படி இல்லாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைய கோவப்படுறீங்க, நான் கோவப்படுறதன் மூலமாக வந்து சில முடிவுகளை எனக்கு எடுக்க தோணுது அப்படின்னு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக இதற்கான எக்ஸசைஸ், அதாவது யோகாவாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், கவுன்சிலிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக வந்து இந்த கோபத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கிற அந்த தப்பான முடிவுகள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த ரியான் மார்ட்டின் அவர் வந்து கோபம் அப்படின்றத பற்றி ரிசர்ச் பண்ணும்போது, இந்த கோபம் அந்த அதற்கான காரணம், அந்த கோபத்திற்கான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் அடிக்கடி கோபப்பட்டால் சொல்லுவோம், நீங்கள் தான் பிள்ளை தப்பு பண்ணீங்க, உங்களால் தான் நான் இப்படி பண்ணேன். ஸோ நாங்கள் வந்து இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ணியே பழகிட்டோம். ஸோ இது அல்ல ஒரு கரெக்டான ரீசன்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா, யார் கோவப்படுறாங்களோ அவங்க தான் அதற்கான ரீசன் அப்படின்றத வந்து நீங்கள் உணரணும். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னா, நான் யார் மேலே கோவப்பட்டேனோ அவங்க வந்து கரெக்டான ஆள் இல்லை. கோவத்திற்கான முழு காரணமும் நான் தான், அதாவது அந்த பொறுப்பை வந்து நான் தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுடைய கோபத்தை வந்து நீங்கள் வெளிக்காட்ட முடியாது, அதாவது வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு இல்லை, கோபத்தை வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த இடத்துல நாங்கள் கோபத்தை வந்து வெளிக்காட்டணுமோ அந்த சூழ்நிலையில் வந்து எங்களுடைய இமோஷன்ஸை வந்து வெளிக்காட்டுறது, அதாவது ரொம்ப கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்தா அது இன்னொரு நாளைக்கு வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போய் முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரீமாக வர அந்த கோபம் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக வந்து அந்த மாதிரி தப்பான முடிவுகளுக்கு போக மாட்டீங்க அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. ஸோ இதே மாதிரி என்னன்னு சொன்னால், கோபப்படுறவங்க வந்து ரொம்ப பாசமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து உண்மையான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னால், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க. அதே நேரத்தில் வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுக்குள்ள ஒரு அன்பு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹை லெவலில் இருக்கும்போது இவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், அதை வந்து எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல், அதே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ இப்படியான நேரங்களில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய இமோஷன், அதாவது உங்களுடைய கோபம், பயமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், என்ன குணங்களாக இருந்தாலுமே இந்த கோபம் அப்படின்றத வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதன் மூலமாக நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் என்னென்னா, இது வந்து என்னுடைய 21வது எபிசோட், 20 எபிசோட் நான் செஞ்சுருக்கிறேன், நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா, யாரும் சொன்ன கருத்துக்கள் இல்லாமல்
வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்களை யோசித்து இது இப்படியாக இருக்குமோ அப்படின்றது வந்து என்னுடைய சில ஐடியா மூலமாக வந்து சில விஷயங்களை வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து யசோதாவின் தன்னம்பிக்கை நேரம் இதை பார்க்கணும், உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். இந்த விஷயம் நான் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் விஷயங்கள் நான் சொல்லணும், இன்னும் சில விடயங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.